ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்களை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் 2 கிலோ சிக்கன் எடுத்தோம். இல்லை, பிள்ளைங்க சிக்கன் 6 கேட்டாங்கன்றதுக்காக 1/2 கிலோ தனியாக எடுத்து வச்சுருக்கேன். மிச்சம் 1/2 கிலோ தான் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். 1 டீஸ்பூன் ஜீரகம், கல்பாசி கொஞ்சம், நட்சத்திர சோம்பு சிறிதளவு, 3 ஏலக்காய், பட்டை சிறிதளவு, 2 கிராம்பு, 12-15 வரமிளகாய் காரத்திற்கு தகுந்தாற்போல், 1 பிரியாணி இலை, கருவேப்பிலை கொஞ்சம் சிறிதளவு. இது வறுக்கிறதுக்கு வானலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் வறுக்க தேவையான பொருட்களை ஒவ்வொன்றா போட்டுக்கணும். கருவேப்பிலை முருவலாக ஆனதுக்கப்புறம் 1/5 டீஸ்பூன் திருவினை தேங்காய் பூவை 1/5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வறுக்கிற பொருள் சொல்லும்போது தேங்காய் பூ சொல்ல மறந்துட்டேன். இந்த 1/5 டீஸ்பூன் தேங்காய் பூ போட்டிங்கன்னா கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். தேங்காய் பூ கொஞ்சம் நல்லா செவந்து வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா வறுக்கணும். தேங்காய் பூ இந்த மாதிரி நல்லா செவந்து வந்தோன்னா இதை தட்டில் கொட்டி அரை வச்சு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். கிரேவி செய்ய 7 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி நைஸாக நறுக்கி வச்சுக்கணும். பழமாக 5 தக்காளி எடுத்துட்டு அதை வெட்டி மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். தக்காளி இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கடாயில் தாளிக்க 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். தாளிக்க சிறிதளவு சோம்பு, பட்டை, கிராம்பு, 1 பிரிஞ்சலை, சிறிதளவு கருவேப்பிலை. சோம்புலாம் பொரிஞ்சோன்னா வெட்டி வச்ச பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரை லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம நைஸாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் இதை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதங்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்குனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தக்காளி உளுதை இதில் சேர்த்துக்கணும். அதே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கிட்டோன்னா சிறிதளவு மஞ்சத்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்தாற் போல். எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக போட்டு சாப்பிடுவோம், அதனால நான் 3 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுங்களோ அது தகுந்தப்ப நீங்கள் மிளகாத்தூள் கூட்டியோ குறைச்சியோ போட்டுக்கோங்க. வறுத்து வச்சிருந்த பொருளை நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம். இதில் நம்ம வரமிளகா சேர்த்துருக்குறோம், அதனால் நம்ம இதில் வந்து மிளகாத்தூளை வந்து தேவையான அளவு பார்த்து குறைச்சி போட்டுக்கோங்க. இதில் அடியில் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லேசாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க.
நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் வர மரமிளகாவும் சேர்த்துருக்குறோம். அதனால் அது தகுந்தாப்பில் காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினோன்னே இந்த முன்னாடியே மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சு சிக்கனை அதில் போடணும். ஒரு நிமிஷம் இந்த சிக்கனை இந்த மசாலோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவெல்லாம். சிக்கனை ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் நல்லா ஒரு வதக்கணுன்னே இந்த அச்சத்து பேஸ்ட்டு இதில் ஊற்றிடுறாரு. இப்போ நான் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே வெங்காயம் வதங்கும்போது சிறிதளவு உப்பு சேர்த்துருக்கோம். அதை கணக்கு பண்ணி தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. சிக்கன் கிரேவியில் உருளைக்கிழங்கு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நான் தோல் சீவி இதில் போட்டிருக்கேன். 1 கப் தயிர் எடுத்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்ச தயிரை இப்போ ஊற்றிக்கோங்க. அரை மூடி எலுமிச்சப்பழ சாறையும் இந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கோங்க. இறக்குறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம அவிச்ச முட்டையை வெறும் அவிச்ச போகிறது பதிலாக இந்த மாதிரி குழம்புல போட்டு சாப்பிட்டீங்கன்னா நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலாலாம் சேர்ந்துருக்கனால அது ருசியாக இருக்கும். அவிச்ச முட்டையை 2 கீறி இந்த மாதிரி கிரேவியில் போட்டு சாப்பிடுங்க. கிரேவி எவ்வளோ திக்காக வந்துருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.